Yeah, Talent Initiators and Accelerators India Private Limited. So TIA-னாலே வந்து பிரெயின் ட்ரெயின் கிளாஸுக்கு ஃபேமஸான ஒரு எஜுகேஷன் பேஸ்ட் கம்பெனி தான் டியா. நம்மளோட எல்லாருக்குள்ளரையும் வந்து நிறைய விதமான பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்கும், அதாவது பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து ஏன்னா நம்ம நினைப்போம் கோவப்படுறது ஒரு சிம்பிளான விஷயம் தானே, நோ, அந்த கோபமே வந்து வயசாகும்போது நமக்கு பெரிய பெரிய நெகட்டிவான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டு வரும். சகிப்புத்தன்மை இல்லாதது நிறைய நம்ம நிறைய சொல்லலாம், கோவப்படுறது, பயம், ஷையாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிஹேவியரில் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம மீட் பண்ணும்போது நம்மளே நினைப்போம் சின்ன குழந்தையில் எனக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருந்ததுன்னா இதையெல்லாம் மாற்றிக்கிறதுக்கு எவ்வளோ நல்லா இருந்திருக்குன்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் தான் வந்து இந்த டீயா வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட கோபம் இருக்காது. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டாப் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிஹேவியரில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அகடமிக் சைடில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக வந்து டியா கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். நம்ம பிஹேவியரில் பிரச்சனைகள் போது நீங்கள் நிறைய பேரண்ட் டெஸ்டிமனி பார்க்கலாம். எங்களோட யூடியூப் சேனலில் போனீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதை விட்னஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சேஞ்ச் மாறிச்சு என் குழந்தைக்கு, இந்த சேஞ்ச் மாறிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அந்த பேரண்ட் டெஸ்டிமனியெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா குழந்தைகிட்ட எந்த சேஞ்சஸை வேணாலும் பாசிட்டிவாக எல்லா சேஞ்சஸையும் இந்த கோர்ஸ்னால் கொண்டு வர முடியும். இப்போ நம்ம குழந்தைகிட்ட ஒரு ப்ராப்ளத்தை பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா அப்படின்னு சொல்லி முதல்ல யோசிப்போம். இந்த ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைகளை வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து ADHD, ஆர்டிஸ்டிக் மைல்டு ஆர்டிசம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அந்த பேரண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யாராவது சஜஷன் கொடுக்குற இடத்துல எல்லாம் போவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் சூப்பர்வான சொல்யூஷன் வந்து டியா தான். என்ன மாதிரியான பிஹேவியர் ப்ராப்ளம் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிற பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைகள்லாம் இருப்பாங்க. ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைகளையெல்லாம் வந்து நல்லா அவங்கள வந்து கரெக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். மெயின் அவங்கள பார்த்துக்கிறதுங்கிறதே பேரண்ட்டுக்கு பயங்கரமான சேலஞ்சு. ஸோ நீங்கள் பேரண்ட் டெஸ்டிமனியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் இருக்குது. அதே மாதிரி கோபம் இருக்கிற குழந்தைகளுக்கு, பயம் இருக்கிற குழந்தைகளுக்கு, ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கிற குழந்தைகளுக்கு, ஹெசிடேஷன் இருக்கிற குழந்தைகளுக்கு பிஹேவியரில் நிறைய சொல்லலாம். சின்ன குழந்தைகளாக இருக்கும்போதே அதெல்லாம் கரெக்ட் பண்ணும்போது, பெரிய குழந்தைகளாகும்போது அந்த டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் அவங்களுக்கு இல்லாமல் அவங்க நல்லா வாழ்வாங்க. டியா குழந்தைகிட்ட வந்து அன்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற நேச்சர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டியா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வந்து சிப்ளிங் ஃபைட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது, கேர் ரொம்ப கொடுப்பாங்க. நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு குழந்தைக்கு அன்பு இல்லாதனால தான் வந்து சண்டை வருது இல்லையா, வீட்டுக்குள்ளே சண்டை வருது, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை வருது, பக்கத்து நாட்டு கூட சண்டை வருது இல்லையா. அங்கே ஒரு அன்பு இல்லாதனால தான் பெரிய பெரிய விஷயங்களே இந்த உலகத்தில் தப்பாக நடக்குது. அன்புன்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா சிப்ளிங் கூட அன்பு, வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு அன்பு, அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அன்பு, அப்படி பார்க்கும்போது இந்த உலகமே அழகானதாக மாறிடும். ஸோ எனக்கு நான் மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதா நான் உணர்கிறேன். உலகத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த டியா போய் சேரணும். ஏன்னு கேட்டால் டியாவில் வந்து ஏதோ ப்ராப்ளமான குழந்தைகளுக்கான கிளாஸ்ன்னு நினைக்காதீங்க, எல்லா குழந்தைகளுக்கான கிளாஸு தான் டியா. அவங்க எந்த லெவலில் இருந்தாலும் அடுத்த லெவலுக்கு அவங்கள வந்து கொண்டு போகும். என்ன ப்ராப்ளம் வேணால் இருக்கட்டும், ஃபியராக இருக்கலாம், ஃபியருங்கும் போது நிறைய பிரச்சனைகள், ஸ்டேஜ் ஃபியர், மற்றவங்க கூட பேசுகிறதுக்கு ஃபியர், அந்த மாதிரி நிறைய ஃபியர்லேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி கோபத்தில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கலாம், ஷைனஸில் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். இதில் எல்லாம் நிறைய ஸ்டெப்ஸ் நம்மளால சொல்ல முடியும். இந்த பிஹேவியரில் இவ்வளோ ஸ்டெப்ஸு, அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி, அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறது, மறக்கிறது, இதெல்லாமே சொல்லலாம். ஒரு சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, புதுசு புதுசாக க்ரியேட்டிவாக யோசிக்கிறதுக்கு திறமை இல்லாமல் இருக்கிறது, டிசிஷன் மேக்கிங் பர்ஃபெக்டாக பண்ண முடியாமல் இருக்கிறது, இதெல்லாமே கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம் இருக்கலாம், ஸ்பீச்சில் ப்ராப்ளம் இருக்கலாம், கனெக்ட் ஆகிறதுல ப்ராப்ளம் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பிஹேவியர் சைடாக இருக்கட்டும், பர்சனாலிட்டி, அவங்களுக்கு என்ன சொல்கிறது அகடமிக் சைட்லேயே ஆகட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு வந்து டியா தான். உங்கள் குழந்தைங்க வந்து எந்த லெவலில் இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு டியா
கொடுங்க, டியா கிளாஸ் கொடுங்க, டியாவோட பிரெயின் ட்ரெயின் ப்ரோக்ராமில் அட்மிட் பண்ணுங்கள். அதுதான் நம்ம அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குற பிக்கஸ்ட் கிஃப்ட்டு. ஒரு பய உணர்வோடு இருக்கிற குழந்தை ஃப்யூச்சரில் எந்த மாதிரி இருப்பான்னு யோசிங்க. கோவப்படுற ஒரு குழந்தை, பொறுமை இல்லாத குழந்தை, டாக்கட்டிவான குழந்தை. இப்போ நமக்கு தெரியாது, நம்ம குழந்தைகிட்ட அந்த பிரச்சனை இல்லாதனால நமக்கு அது புரியாது. டாக்கட்டிவ், சில குழந்தைகள்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க, அந்த பேச்சில் வந்து ஒரு அர்த்தமே இருக்காது, ஒரு புரிதலே இருக்காது. ஸோ இந்த மாதிரி என்ன பிரச்சனை வேணால் இருக்கலாம் உங்கள் குழந்தைகிட்ட, பிஹேவியர் சைடாக இருக்கட்டும், அகடமிக் சைடாக இருக்கட்டும். நம்ம பெரிய பெரிய சிலபஸ் கொடுக்குறோம், அந்த சிலபஸையெல்லாம் படிக்கிற அளவுக்கு குழந்தைக்கு வந்து ஹெல்ப்பும் பண்ணணும் இல்லையா. நம்ம அவனோட பிரெயின் பொட்டென்ஷியலை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையா, அதுதான் டியா. ஸோ டியாவோட கிளாஸஸ் வந்து தமிழ்நாட்டில் இப்போ வந்து 150 இடங்களில் இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே வந்து குழந்தைகளை அட்மிட் பண்ணுங்கள். ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ப்ராப்ளம் இல்லைனாலும் சரி, என் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஹீ இஸ் வெரி ஸ்மார்ட்னா அவனை அடுத்த அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து டியா ஹெல்ப் ஆகும். நிறைய பேரண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து டியானா என்னங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ.